யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன் முறையாக செய்து தரும் ஒரே ஜெம் சன்ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம் சன்ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும்

டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட் இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப்பிழைக்குமா அதற்கான தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ் நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட இது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்களே உலகமே தற்போது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற இருக்கும் சனிப்பயிற்சியை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த சனி பயிற்சிக்கும் ஜோதிடர்களும் மிக முக்கியம் தருகிறார்கள் உலக மக்கள் சனியும் சனி பயிற்சியும் கண்டு அச்சமடைகிறார்கள் காரணம் நடைபெறும் சனி பயிற்சியானது தாங்கள் ராசிக்கு ஏழரை நாட்டு சனியாக இருக்குமோ அஷ்டமத்து சனியாக இருக்குமோ அர்த்தமஸ்டு சனியாக இருக்குமோ கண்ட சனியாக இருக்குமோ விரய சனியாக இருக்குமோ ஜென்ம சனியாக இருக்குமோ வாக்கு சனி கோப்பை கலைக்குமோ என்று அச்சம் மேலும் இந்த சனிஸ்வரன் என்றாலே துன்பம் சோகம் சிறைவாசம் அகால மரணம் திடீர் விபத்துக்கள் அதனால் ஒரு மனிதன் ஊனமாவது மந்த புத்தி உடம்பில் சோம்பேறித்தனம் திருமண திருமணஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் கற்பு நெறி தவறிய பெண்ணை திருமணம் செய்தல் தன்னை விட வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்தல் போன்ற நடைமுறை வாழ்வில் உண்மையில் நான் பார்த்திருக்கிறோம் ஏனென்றால் நானும் ஒரு ஜோடிதர்தான் மேலும் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் புதுவண்டிக்கு வாகனம் எண் வாங்குபவர்கள் எட்டாம் எண் என்றாலே அலறுகிறார்கள் விபத்துக்கள் ஆகிவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள் மேலும் புராண ரீதியாக ஹரிச்சந்திர மகாராஜா ஏழரை நாட்டு சனியில்தான் தன்னுடைய அரசபை துறந்ததாகவும் குடும்பத்தை பிரிந்து சுதுகாத்தில் அவர் ஒரு வெட்டியானாக வேலை பார்த்தபோது அங்கு தன் மனைவி தன் குழந்தையை பிணமாக எரிக்க கொண்டு வந்தபோது சத்தியம் வாழும் ஹரிச்சந்திரன் அந்த பிணத்தை எரிக்க இராஜாங்க வரி பணத்தை தந்தால்தான் எரிப்பேன் என்று இந்த நிகழ்ச்சிகளும் நடந்தது ஹரிச்சந்திரனின் ஏழரை நாட்டு சனியில்தான் நடந்தது என்று புராணம் கூறுகிறது இந்த சத்திய நெறி கடைபிடித்த ஹரிச்சந்திரனுக்கே இந்த நிலை என்றால் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழும் உலக மக்களில் பெரும்பானோர் பொய்யாலும் பகட்டாலும் போலி வேடமணிந்து பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவது நிறைந்த இந்த மக்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சும்மா விடுவாரா அதேபோல் நிடதநாட்டு நல மகாராஜாவும் தமந்தியும் குறைவற்ற வாழ்வு வாழ்ந்து வந்தபோது அவர்களை ஏழரை நாட்டு சனி பிடித்ததால் அயல் நாட்டு அரசருடன் சூது விளையாட்டில் ஈடுபட்டு தனது நாட்டை இழந்தான் நாட்டை விட்டு வெளியேறிய அவனுடன் தானும் வருவேன் என்று பிடிவாதமாக சென்றாள் தனது மனைவி கல்லிலும் முள்ளிலும் நடந்து துன்படுவது கண்டு பெறாத நலன் வழியிலேயே மனைவியை கைவிட்டு சென்று விடுகிறான் அதன் மீண்டும் ஏழரை சனி முடிந்தவுடன் மீண்டும் தன் ராஜ்யத்தை பெற்றான் இப்படி இவ்வரையும் சனி பகவான் விட்டு வைக்கவில்லை என்பது புலனாகிறது இன்றும் திருநள்ளாரில் நலத்திருத்தம் உள்ளது மேலும் விஞ்ஞான மெய்ஞானம் ரீதியாக இந்த சனீஸ்வர பகவானை பற்றி தாங்கள் கூற முடியுமா வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்பிறேன் சனீஸ்வரன் தான் காலபுருஷ தத்துவ ஞானத்திலேயே முன்னூற்றி இருபது டிகிரிகள் வைத்திருக்கிறார் அந்த சனீஸ்வர பயிற்சி தான் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நடக்கிறது அதை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆக இந்த பேருண்மைகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஜோதிடம் படைக்கப்பட்டது இந்த முந்நூற்றி அறுபது டிகிரி ஆக இருளின் வடிவமாக இந்த பூமி இருக்கிறது வெளிச்சத்தின் வடிவமாக ஆகாயம் இருக்கிறது இந்த பூமியும் அந்த வானமும் ஒன்றிணைவதே ஆண் பெண் ஒன்றிணைவது ஆக இந்த இருள் ஒளி தத்துவங்கள் மறைந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண் பெண் தத்துவங்கள் மறைந்து பேதங்கள் மறைந்து உங்களுக்குள் இருக்கும் பெண்ணோடு யார் ஒருவன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே பெண்ணில்லாமல் வசிக்க முடியும் அதுவரையிலும் உங்களுக்கு வெளியில் ஒரு பெண் தேவைப்படுவாள் அதுவரையிலும் உங்களுக்கு சுக்கிரன் தேவைப்படும் அந்த சுக்கிரனை பாதுகாப்பதற்கு குரு என்ற பொருள் தேவைப்படும் அந்த குரு என்ற பொருள் வந்த பிறகு அந்த பொருளை பாதுகாப்பதற்கு அங்காரகன் என்ற வீரம் தேவைப்படும் பிறகு அந்த வீரத்தினால் நீங்கள் ஏதாவது தவறித்தால் பிறகு சிறை தண்டனைக்கு தள்ளுவதற்கு அங்கு சனி வந்து உங்களை தள்ளுவார் அவர் நீதிபதி உள்ளே உடைய தள்ளு என்று சொல்வார் பிறகு அந்த பொருளை நீங்கள் கணக்கு காட்டுவதற்கு புதனை பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் மனக்கணக்கில் வைத்துக் கொள்வதற்கு சந்திரனை பயன்படுத்த வேண்டும் வந்துவிட்டது ஆறு கிரகங்கள் நீங்கள் உங்களுக்குள் உள்ள பெண்ணை சந்திக்காமல் பெண் இல்லாமல் வசிக்க முடியாது ஆக நீங்கள் ஒரு பெண் என்ற சுக்குரனை நாடினால் பிறகு ஐந்து கிரகங்களையும் பயன்படுத்த வேண்டும் அந்த பெண்ணிற்கு பொருள் சேர்க்க குரு வேண்டும் அந்த குருவை அந்த பொருளை கணக்கு பார்ப்பதற்கு கணக்கனான புதன் வேண்டும் பிறகு அந்த பொருளை அபகரிக்க வந்தால் போர் செய்வதற்கு அங்காரகனுடைய துணை வேண்டும் அப்படி போர் செய்து வெற்றி பெற்ற வெற்றியும் பெறலாம் மரணமும் சம்பவிக்கலாம் அப்படி மரணம் சம்பவித்தாலும் அந்த மரண ஓய்வில் உங்களை சனிதான் கொண்டு போய் தள்ளுகிறார் அவர்தான் உடம்பில் இருந்து உயிரை பிரிப்பவர் ஆயுள்காரகன் பிறகு இதையெல்லாம் மனக்கணக்கில் போடுவதற்கு சந்திரன் வேண்டும் சூரியன் விலகி நின்று பார்க்கிறார் அதுதான் அனாசக்தன் விட்னஸ் எதிலும் பங்கெடுப்பதில்லை அதனால்தான் இருள் கிரகமான மகர வீட்டிற்கு எதிர் வீடாக இரவு ஒளி கதிவையான சந்திரன் பூர்ணிமை சந்திரன் வருகிறார் கும்பம் என்ற இருள் வீட்டிற்கு எதிராக சூரியனினுடைய வீடான சிம்மம் வருகிறது இந்த பகல் வெளிச்சத்திற்கும் இரவு வெளிச்சத்திற்கும் ஒளி கிரகங்களான சூரிய சந்திரனுக்கு நேரு ஏழாவது வீடு சனீஸ்வரனுக்கே தரப்பட்டதே அன்றி வேறு யாருக்கும் தரப்படவில்லை செவ்வாய்க்கோ சுக்கரனுக்கோ காமச்செயலை தரக்கூடிய சுக்கரனுக்கோ அல்லது வந்து வீரச்செய்களை தரக்கூடிய செவ்வாய்க்கோ அதீத்த காம தரக்கூடிய சுக்கிரன் செவ்வாய்க்கோ அல்லது கணக்கனுக்கோ கணக்கு பார்த்து வாழ்வது வாழ்க்கை அல்ல நான் தேர்தல் கணிப்புகள் சொல்லிவிட்டேன் லட்சம் கோடிகளை சம்பாதித்து விட்டேன் என்ற கணக்கு பார்த்து வாழ்வதற்கு வந்து இது கண்டுபிடிக்கவில்லை அதனால்தான் கிரகங்களுக்கு நேர் ஏழாவது வீடாக சங்கமங்கள் சப்தமத்தில் ஒரில் ஒளியும் இருளும் சங்கமிக்கும் தான் மகர கும்ப வீட்டிற்கு ஏர் ஏழாவது வீடான கடக சிம்மம் வந்ததே தவிர அங்கு காம கிரகமான துலாம் விரிச்சி ரிஷபம் வரவில்லை அங்கு வந்து போர் கிரகமான செவ்வாயுடைய வீடான மேஷம் விருச்சியும் வரவில்லை அங்கே கணக்கன் கிரகமான புதன் வீடான மிதுன கண்ணி வரவில்லை அங்கு குரு என்ற அறிவு கிரகமான தனுசு மீனம் கூட வரவில்லை சுபகிரகம் வீடு இருளுக்கு நேர் எதிர் ஒளி ஒளிக்கு நேர் எதிர் ஆக இருளின் பிரதி பிரதிநிதித்துவமாக பூமி இருக்கிறது ஒளியின் பிரதிநிதித்துவமாக வானம் இருக்கிறது இந்த இரண்டும் சங்கமித்துக் கொள்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம் படைக்கப்பட்டது தவிர அல்ப கூழாங்கற்களை கண்டுபிடிப்பதற்காக அல்ல அது தானாகவே உங்களிடம் திறமை இருந்தால் பத்து லட்சம் கோடி கூட சம்பாதித்து விடலாம் அதற்கும் ஜோதிடத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் திறமை சார்ந்தது பல ஜென்ம யாத்திரையில் நீங்கள் திறமை அது உங்களுக்கு தந்துவிடும் ஒளி ஓய்வில்லா உழைப்பாற்றலின் சக்தியாக திகழ்கிறது இருள் தளர்வான ஓய்வளித்து உங்களை தியானத்தின் மூலமாக கூட அப்பாலுக்கப்பால் உள்ளதை தரிசிக்க செய்கிறது உங்கள் அகக்கண்ணின் மூலமாக அதனால்தான் சமஸ்கிருதத்திலே கண்ணில்லா குருடர்களை சக்ஷு என்று சொல்கிறார்கள் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு கூட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இருந்திருக்கிறது காரணம் வெளி தேடி போய் நீ அடைய போவது ஒன்றுமே இல்லை எல்லா வெளித்தடல்களிலும் கூட உள்ளே இருந்துதான் அது பிரசவிக்கின்றன அந்த உள்ளே என்பது உன்னுடைய கருப்பை அதனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கண்ணற்ற பார்வை இழந்தவர்களை பற்றி குறிப்பிட இருக்குது பார்வை இழந்தவர்களை பற்றி குறிப்பிடும் சொல் சக்ஷு ஆக ஒளி ஓய்வில்லா தத்துவத்தை குறிப்பிடுகிறது இருள் ஓய்வளிக்கும் தத்துவத்தை குறிப்பிடுகிறது மேலும் அப்பாலுக்கு அப்பால் உள்ள அந்த அருவமான இயக்கத்திற்கு அருவமாக இருக்கக்கூடிய பரம்பொருளின் தரிசனத்தையும் காட்டிவிடுகிறது அதனால்தான் எல்லா மறைபொருள் ஞானியர்கள் ஜாதகத்திலுமே சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறது அல்லது சனி கேது சேர்க்கை இருக்கிறது ஆக ஐந்து ஒன்பதாம் இடத்திலே கேது சேர்க்க இருக்கிறது அதனால்தான் அவர்கள் ஞானம் கைவர சித்திக்கப்பெறுகிறார்கள் பிறகு உனக்குள் இருக்கக்கூடிய இந்த இருள் ஒளி தத்துவங்கள் இந்த ஆண் பெண் தத்துவங்கள் மறைந்து விடும்போது நீயே ஆணாகவும் பெண்ணாகவும் அர்தனாரிஷ தத்துவத்தில் வந்து விடுகிறாய் ஆக இந்த ஒளி என்பது உனக்கு அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் வந்தவுடன் நீ எவ்வளவு கலைப்பாக எழுந்திருக்கிறாய் தெரியுமா என்னடா இது மீண்டும் வந்து விடிந்து விட்டதே இந்த பொழுதை நான் எப்படி கழிக்கப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் அந்த தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது சோகமாகவே எழுந்திருக்கிறார்கள் ஒளியைக் கண்டு மீண்டும் படுக்கைக்கு செல்லும்போது அப்பாடா இன்றைக்கு வேலையெல்லாம் ஒழுங்காக முடிச்சிட்டு நிம்மதியாக நான் தூங்க போகிறேன் ஓய்வான்னு தூங்குறாங்க அதுதான் மீண்டும் உங்களுக்கு வாழ்வளிக்கிறது மறுநாள் உங்களை புத்துணர்ச்சியாக வைக்கிறது இந்த இரு பேதங்களும் உங்களுக்குள் அகன்றவுடன் உங்களுக்குள் நீங்களே ஒன்றிணைந்து விட்ட பிறகுதான் ஒரு பெண்ணில்லாமல் வசிக்கக்கூடிய சாத்தியத்தை பெறுவீர்கள் அதுவரையிலும் அந்த சாத்தியம் உங்களுக்கு கிடைக்காது இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக நான் மேற்கண்ட விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டேன் அல்லவா அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன் சனீஸ்வரன் மட்டும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்ற முடிகிறது என்றால் சனிக்கு அருகாமையில் உள்ள புதன் அந்த புதனுக்கு அடுத்தபடியாக வந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் பிறகு குரு அங்காரகன் சந்திரன் இந்த பூமி என்ற பிறகு பல கோடி மைல் தொலைவில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது கோடி மைல் தொலைவில் சனி சொன் இருப்பதால் தான் அது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை சோழனை சுற்ற முடிகிறது அதனால் தான் நமக்கும் ஒரு வீட்டில் இருந்த சனி மீண்டும் அதே வீட்டிற்கு வருவதற்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது மேலும் இந்த கிரகத்திடமிருந்து நீல நிற கதிர்வீச்சு வானவில்லில் ஏழு வர்ணங்கள் வரும் அல்லவா அதில் நீல வர்ணத்திற்கு சனி சொன்ன அதிபதி மேலும் இந்த கிரகத்திலிருந்து தான் ஒரு ஜெட் இன்ஜின் ஒரு ஜெட் இருந்து வரக்கூடிய புகை மேரிஷ் நச்சு புகை வருகிறது அது மனிதனுடைய ஆற்றலை சோம்பல் தனத்தை தருகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆனால் ஜோதிட மகரிஷிகள் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார்கள் அதைவிடவும் நாற்பது ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கிருதயோகத்திலேயே கூறிவிட்டார்கள் என்பதும் போது அவர்களுடைய ஒளிப்பாய்ச்சலுக்கு தான் அளவே எல்லையற்றது ஆக இந்த சனிசூரனிடமிருந்து தான் நீல பெறுகிறது பிறகு இதை ஏன் முடவன் பிறகு இதை ஏன் ஹேண்டிகேப்டு என்று சொல்கிறார்கள் சனி கிரகம் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு பின்னம் இருக்கும் ஊனம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் என்றால் வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத வளையம் இந்த சனி கிரகத்தில் அந்த வளையம் உண்டு வேறு எந்த கிரகத்திலுமே இல்லாத வளையம் உண்டு ஒரு உறுப்பு கூடினாலும் ஹேண்டிகேப்டு குறைந்தாலும் ஹேண்டிகேப்டு அதை என்ன அழகாக விஞ்ஞான ரீதியாக ஜோதிடத்தில் கூறியிருக்கிறார்கள் என்னும்போது வியப்பின் உச்சத்திற்கே நான் செல்கின்றேன் அவருடைய ஞானத்தின் தீட்சணத்தை பார்த்து அதனால்தான் அதை முடவன் அதனால்தான் அந்த முடவன் என்றார்கள் பிறகு இந்த பூமிக்கு எப்படி துணைக்கோளாக வந்து சந்திரன் இருக்கிறதோ அப்படி சனியை சுற்றி பிரதானமாக ஒன்பது உபகிரகங்கள் இருக்கிறது பிறகு எண்ணில்லா உபகிரகங்களும் இருக்கிறது எல்லாமே பிராணவாயு இருக்க சாத்தியம் உண்டு என்று இன்றைய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் அதனால் அங்கே கூட உயிரினங்கள் வாழலாம் என்று அவர்கள் அனுமானிக்கின்றனர் ஆக இதுதான் விஞ்ஞான ரீதியான சனிக்கான விளக்கங்களை நான் இதுவரையிலும் தந்தேன் இப்போது இருள் ஒளி என்ற தத்துவத்திற்கும் நான் கடந்த அனைத்து விதமான இருபத்தைந்து ஆங்கிளில் இருபத்தைந்து தன்மைகள் இருள் என்று இருளுக்கு ஒரு பதினைந்து ஆங்கிள் இதற்கு ஒரு பதினைந்து ஆங்கிள் இதற்கு ஒரு பத்து அதற்கு ஒரு பத்து தத்துவங்களையும் சேர்த்து ஒரு இருபது இருபத்தி நான்கு தத்துவங்களையும் வந்து பன்னிரெண்டு தத்துவங்கள் இருளுக்கும் பன்னிரெண்டு தத்துவங்கள் ஒளிக்கும் நான் தந்தேன் ஆக இந்த இருளும் ஒளியும் உங்களுக்குள் சமநிலையாகிவிட வேண்டும் இந்த ஆணும் பெண்ணும் உங்களுக்குள் சந்தித்துக் கொண்டு அவர்களும் சமநிலையாகிவிட வேண்டும் அப்போதே நீங்கள் அனாசக்தனாக முடியும் அனாசக்தன் என்றால் நீங்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல நீங்கள் இது இரண்டையும் கடந்து அந்த அருவத்திற்குள் கடந்து விடுவீர்கள் அதுவே பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்பது விந்து வெளியேற்றாமல் இருப்பது அல்ல பிரம்மச்சரியம் என்பது கோச்சரம் என்பதை போல் இப்போதும் கோச்சாரத்தில் சனிப்பெயர்ச்சி பற்றி தான் பேசுகின்றேன் கோ என்றால் கோள்கள் சரம் என்றால் நகர்தல் பிரம்மம் என்ற படைப்பு சக்தியை பின்தொடர்ந்து நடப்பதற்கு பெயர்தான் பிரம்மச்சரியமே தவிர கண்ணி கழியாமல் இருப்பதற்கு பிரம்மச்சரியம் என்று பெயர் அல்ல திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு பிரம்மச்சரியம் என்று பெயர் அல்ல இல்லை என்றால் திருமணமே செய்து கொள்ளாமல் மடாலயங்களில் அமர்ந்து கொண்டு விந்துவை வெளியிடாமல் இருப்பதற்கு பெயர் பிரம்மச்சரியம் இல்லை நீங்கள் வேண்டாம் மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள் இன்றைக்கு மடாலயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பிரம்மச்சாரிகளுக்கும் அவர்கள் உடம்பிலும் சுக்கரனுடைய கதிர்வீச்சான அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் இல்லை என்று மருத்துவம் நிறுவனம் செய்ய முடியாது அவர் உடம்பிலும் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்கிறது என்றுதான் மருத்துவம் வந்து நிறுவனம் செய்யும் ஆக இதுவரையில் பிரம்மச்சரியம் என்ற வார்த்தைக்கே தவறான விளக்கங்களை தந்தார்கள் பிரம்மம் என்கின்றதோடு அந்த பிரம்மத்தின் சிந்தனையோடு அந்த பிரம்மத்தோடு ஒன்று கலந்து நடைபோடுவதே பிரம்மச்சரியம் என்பதுதான் உண்மையான ஜோதிட விளக்கம் அதுதான் சத்திய விளக்கம் இந்த சத்திய பேருண்மைகளை இந்த விஞ்ஞான பேருண்மைகளை இந்த விஞ்ஞான பேருண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த இருளும் ஒளியும் சமநிலை பெற வேண்டும் அந்த சமநிலை பெற்ற பிறகு தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பூர்த்தி சமநிலையாகும் அந்த பூர்த்தி அடைந்து பூர்த்தி என்றால் முழுமையான நீங்கள் ஒரு பெண்ணை அனுபவித்து காமத்தில் திளைத்து இழக வேண்டும் எப்படி திகட்ட திகட்ட சாப்பிட்டால் எப்படி திகட்டி விடுமோ காமமும் அப்படி திகட்டி விட வேண்டும் அப்படித்தான் புத்தருக்கு காமம் திகட்டி விட்டது ஒரு அற்புதமான பௌர்ணமி இரவிலே புத்தர் ஒரு காட்டிலே அமர்ந்து முழு நிலவை ரசித்து கொண்டிருந்தார் அப்போது அந்த கிராமத்திலே திமிர் பிடித்த பணக்கார இளைஞர்கள் ஒரு பேரழகியான தாசியை கொண்டு ஒரு மூன்று இளைஞர்கள் அங்கே வந்து மது குடித்துவிட்டு அவள் எல்லாம் கழட்டி ஒழித்து வைத்துவிட்டு ஆட்டம் பாட்டம் கும்மாலம் போட்டுக்கொண்டே இருந்தார்கள் குடித்து 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 மதிமயங்க நிலையிலே விழுந்து மூர்ச்சையானவுடன் அந்த பெண் அந்த ஆடைகளையெல்லாம் எடுத்து கொண்டு போவதற்கு பதில் தேடி தேடி பார்த்து கிடைக்கவில்லை என்று நிர்வாணமாகவே தப்பித்து விட்டாள் இவரிடம் இருந்தால் சிக்கல் என்று பிறகு அந்த முழு நிலவில் புத்தர் அற்புதமான ரம்யமான அந்த முழு நிலவில் லைத்து ஆனந்தித்து அவர் வந்து அதை ரசித்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் காலை ஒரு இரண்டரை மணிக்கு அவர்களுக்கு முடிப்பு வந்தது இப்போது அந்த பெண்ணை தேடினார்கள் இல்லை இதுவரையில் அந்த பெண் அங்கே இருக்கிறாள் என்று ஆட்டம் போட்டார்கள் என்னென்னவோ கற்பனை கோட்டையில் கட்டினார்கள் ஒரு வினாடியில் அந்த கற்பனை கோட்டைகள் எல்லாம் உடைந்து விட்டது இப்போது அந்த பெண் இல்லாதனால் அவர்கள் வாழ்க்கையை இருண்டு விட்டது பிறகு அக்கம் பக்கம் பார்த்தார்கள் அந்த ஒளியில் யாரோ ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்திருப்பது தெரிந்தது நிச்சயமே உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால் இது ஒரு பாதைதான் இந்த பாதை வழியை தான் அவள் ஓடி என்று அந்த மனிதனை வந்து பேசினார்கள் அவர் வந்து ரம்மியமான தியானத்தில் அமர்ந்திருந்தார் கண்களை பாதி திறந்து பாடி மூடி நிலையில் ரசித்து கொண்டிருந்தார் பௌர்ணமி நிலவை பிறகு அவர்களை பிடித்து உலுக்கினார்கள் ஏனப்பா இங்கே ஒரு பேரழகியான தாசி வந்தாளா என்று கேட்டார் உடனே அவர் சொன்னார் நீங்கள் என்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் மனிதன் எதை பார்க்க விரும்புகிறானோ அதுவே அவனுக்கு காட்சி தருகிறது நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதுவே எனக்கு போர நிலவு காட்சி தருகிறதே தவிர எனக்கு பெண் காட்சி தரவில்லை என்றார் பிறகு இந்த மடையர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ அந்த திமிழ் பிடித்த பணக்கார இளைஞர் மடையர்களுக்கு பிறகு மீண்டும் நீ என்ன கடவுள் கடவுள்தான் உனக்கு இரண்டு கண்களை நன்றாக தந்திருக்கிறாரே ஆயிரம் பேர் கூட்டத்தில் அந்த பண்ணை பெண்ணை பார்த்தாலும் பிரமிக்கக்கூடிய வந்து ஒரு அழகை பெற்றவளவள் அவள் அவள் வந்து உனக்கு தெரியவில்லையா அதைவிட நீ வேறு எதை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாய் என்றவுடன் மீண்டும் என்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் இப்போது அந்த பெண் அழகு என்று சொல்கிறீர்கள் எப்போது எனக்குள் இருந்த இருமைத்தன்மை உடைந்து விட்டதோ எப்போது எனக்குள் இருந்த பெண்ணோடு நான் கலந்து விட்டேனோ என்னுள்ளே உள்ள பெண்ணும் மானும் சங்கமித்து விட்டார்களோ எனக்குள் உள்ள இருளும் ஒளியும் சங்கமித்து விட்டதோ அப்போதே என்னால் இவள் அழகு என்றும் சொல்ல முடியாது இவள் குரூபம் என்றும் சொல்ல முடியாது இவள் அசிங்கமானவள் என்றும் சொல்ல முடியாது மீண்டும் என்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் என் இடத்திலே இருந்தது என்னுடைய பெண்ணோடு நான் தொடர்பு கொள்ளாதபோது இருந்தது இப்போது நான் என் பெண்ணுடன் தொடர்பு கொண்டு விட்டேன் அதனால் இப்போது நீங்கள் மீண்டும் என்னை சங்கடத்தில் ஆழ்த்துகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த பௌர்ணமி இரவில் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த பெண்ணை தேடி போய் அப்படியே அந்த பெண் கிடைத்தால் கூட நீங்கள் அடையப்போவது போவது என்ன மீண்டும் உங்களுக்கு வந்து விந்து வெளியேற்றத்தின் மூலம் நீங்கள் அந்த தான் ஒரு கணம் அனுபவித்து மீண்டும் அந்த அனுபவம் இல்லாமல் போய்விடும் ஆனால் இந்த காட்டிலேயே அமருங்கள் இந்த இரவிலே உங்களையே தேடுங்கள் தொலைத்து விட்ட உங்களையே தேடுங்கள் அது கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்றார் அந்த மடையர்களுக்கு புரிந்ததோ இல்லையோ இதுதான் அனாசக்தனின் குணம் இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அனாசக்தனாக இரு உன்னை சூழ்ந்து எது நடந்தாலும் அது உன்னை பாதிக்காமல் இரு உன்னை சூழ்ந்தி அவமானங்கள் வந்தாலும் அதில் நீ உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதே உன்னை சூழ்ந்து வெகுமானங்கள் வந்தாலும் நீ உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதே நீ ஒரு பார்வையாளனாக இரு எப்படி மகர கும்ப இரண்டு இருள் வீடுகளை சூரியனும் சந்திரனும் வெறுமனே பார்வை செய்கிறார்கள் எந்த பற்றும் இல்லாமல் அப்படி பார்வை செய்து விடு பிறகு நீ அனாசக்தனாகி முக்தனாகி விடுவாய் மோட்சத்தை அடைந்து விடுவாய் என்றார்கள் இந்த மாதிரி தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த கலை படைக்கப்பட்டதே தவிர அல்பமான கலையை கற்றுக்கொள்வதற்காக இந்த கலை படைக்கப்படவில்லை இறுதியாக ஒரு கதை சொல்லி முடிக்கின்றேன் பணம் என்றால் என்னவென்று சொர்க்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வணிக வியாபாரி சென்றான் அங்கே காவலாளிகள் அவனை நிறுத்தினார்கள் உடனடியாக வந்து நீ வந்து எங்கே வந்தாய் என்றால் நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்ன உனக்கு மகங்காரம் சொர்க்கத்தின் கதவுகளை தட்டிவிட்டு உள்ளே வருவார்கள் நீ என்ன புண்ணியம் செய்தாய் நான் என் வாழ்க்கையில் இரண்டு அண்ணா பைசாவை தானம் செய்திருக்கின்றேன் நீங்கள் வேணா அவனை லட்ஜரை எடுத்து பாருங்கள் என்றார் பிறகு அவனுடைய உதவியாளரை கூப்பிட்டார் அங்கு லெட்ஜர் எடுத்து புரட்டென்றால் என்றால் தான் இரண்டு அணா பைசாவை இவர் வந்து செலவு செய்திருக்கிறார் என்றார் அதனால் எனக்கு உடனடியாக சொர்க்கத்துக்கு கதவு திறந்து விடுங்கள் என்றவுடன் பிறகு அவன் கூப்பிட்டான் சிரித்தான் இந்த மனிதனை என்ன செய்யலாம் என்று கேட்டார் அந்த உதவியாளர்களும் சிரித்தான் பிறகு இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன இங்கு நான் இரண்டு அணா கொடுத்தது தான் உங்கள் லட்ஜரி வர வைத்திருக்கிறீர்களே பிறகு என்ன உங்களுக்கு வியப்பு என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று கூவினார் பிறகு அவர் சிரித்து அந்த இன்னொரு மனிதனுடைய பாக்கெட்டிலிருந்து அதே இரண்டா எடுத்தார் எடுத்து அவரிடம் கொடுத்துவிட்டு நீ நரகத்திற்கு போ என்றார் இதுதான் செல்வம் உங்களுக்கு தரக்கூடியது நாரதனின் பக்தி சூத்திரத்தை சொல்கிறார் புண்ணியம் என்பதின் வார்த்தை நீங்கள் முயற்சிக்காமலேயே நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து விடுவதே புண்ணியம் அதை விடுத்து நீங்கள் இந்த உலகத்தையே அலெக்சாண்டரை போல் ஒரு குடையின் கீழே வெற்றி கண்டு ஆண்டாலும் அது புண்ணியம் இல்லை என்கிறார் இதன் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நூற்றி எட்டு பாகைகள் நூற்றி எட்டு பாதங்கள் முன்னூற்றி அறுபது டிகிரிகள் பிறகு எண்ணற்ற ஜோதிட கடிதங்கள் கண்டுபிடித்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தை இயக்கும் அந்த அருவமான அருவத்தை நேருக்கு நேர் தரிசித்து விட முடியாதா என்பதற்காகத்தான் கண்டுபிடித்தார்கள் அதை இந்த சனி பயிற்சி நாளில் நான் அந்த சனி பகவானே எனக்குள் வந்து பேசியதால் நான் இதையெல்லாம் அந்த சனியின் அனுகிரகத்தாலேயே பேசுகின்றேன் மேலும் சனீஸ்வரனே என்னுள் இருந்து பேசுகின்றார் ஆக சனியின் சோகத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனீஸ்வரம் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு